பக்தியுடன் பரதம் நிகழ்ச்சிக்கு ஸ்ரீ உதயம் நாட்டியாலயவின் சார்பில் உங்கள் அனைவரையும் வரவேற்கிறோம். ரம்யமான இந்த சூழலில் ஸ்ரீ உதயம் நாட்டியாலயா தனது பரத கலையினை ஸ்ரீ கங்கை வராக நதீஸ்வரர் ஐயாவிற்கு பக்தியுடன் சமர்ப்பணம் செய்ய உள்ளது. மிக அமைதியாக சித்தர் ஸ்ரீ கங்காதர சுவாமிகளின் ஜீவசமாதி இங்கே அமைந்திருக்கும். இத்திருத்தலத்தை சுற்றிலும் சித்தர்களின் ஜீவசமாதி நிறைந்து காணப்படுகிறது. அதில் அதிதிவர்மன், கேசவவர்மன், குபேரவர்மன் போன்ற சித்தர்களின் ஜீவசமாதிகள் மட்டும் இங்கே அடையாளம் காண்பிக்கப்படுகிறது. வாருங்கள், நிகழ்ச்சிக்கு செல்லலாம். நம பார்வதி பதகே ஹரஹர மகாதேவ, தென்னாருடைய சிவனே போற்றி, எண்ணாண்டவர்க்கும் இறைவா போற்றி. உலகெல்லாம் உணர்ந்து ஓதற்கரியவன் நிலவு உலாவிய நீர்மலை வேணியன் அலையில் சோதியன் அம்பலத்தை ஆடுவான் மலர் சிலம்படி வாழ்த்தி வணங்குவான். சிவா திருச்சிற்றம்பலம் உதயம் நாட்டியாளியா வழங்குகின்ற பக்தியுடன் பரதம் என்கின்ற நிகழ்ச்சியின் மூலமாக உங்களை சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன். அடியேன் சரவண சிவாச்சாரியார், திருக்காஞ்சி தேவஸ்தான தலைமை அர்ச்சகர். இந்த நிகழ்ச்சியிலே இன்றைய தினம் நாம் பார்க்க இருப்பது காசியிலும் வீசம் மிகுந்த ஒரு திருக்கோயிலை பற்றி நாம் உங்களோடு பகிர இருக்கின்றோம். வாழ்நாளில் ஒருமுறையானும் சென்று வரக்கூடிய தலத்தில் முக்கியமான தலம் காசி. காசிக்கு ஒவ்வொரு மனிதனும் நிச்சயமாக வாழ்நாளில் ஒரு முறையாவது சென்று காசியில் இருக்கக்கூடிய கங்கையில் நீராடி காசி விஸ்வநாத பெருமானை தரிசித்து, அன்னபூரணியை தரிசித்து, கால பைரவ பெருமானை தரிசித்து, கயா சென்று அங்கே முன்னோர்களுக்குண்டான கர்மாக்களை செய்து வர வேண்டும் என்பது நமது மரபாகும். காசியை விட வீசமான க்ஷேத்திரம் ஒன்று மக்கள் எல்லாம் அனைவரும் சென்று பார்த்து பயனட வேண்டும் என்பதற்காக இறைவன் அருளிய க்ஷேத்திரம். அந்த க்ஷேத்திரத்துக்கு பெயர் திருக்காஞ்சி என்று பெயர். இந்த கோவில் எங்கே இருக்கு அப்படின்னாக்கா புதுச்சேரிக்கு அருகாமையில் இருக்கு. புதுச்சேரியிலிருந்து கடலூர் செல்லக்கூடிய மார்க்கத்தில் தவளக்குப்பம்னு ஒரு இடம், அங்கேருந்து 4 கிலோமீட்டர் தொலைவில் இந்த இடத்துக்கு வரலாம். அதுபோல் புதுச்சேரியிலேருந்து விழுப்புரம் செல்லக்கூடிய பாதையில் வில்லியனூர்னு ஒரு இடம் வரும், அங்கேருந்து ஒரு 3 கிலோமீட்டர் தொலைவில் இந்த இடம் அமைஞ்சிருக்கு. இந்த இடத்துக்கு பேர் திருக்காஞ்சி என்று பேர். தாய்மான சுவாமிகள் சொல்கிறார், மூர்த்தி தலம் தீர்த்தம் இவை மூன்றும் முறையாய் சென்று தரிசிப்பவருக்கு நல்லதோர் சத்குருவும் வாய்க்கும் பராபரமே என்று சொல்லுகின்றார். ஆக மூர்த்தி தலம் தீர்த்தம் மூவகை சிறப்புள்ள ஆலயமாக நமது திருக்காஞ்சி விளங்குகின்றது. முதலிலே மூர்த்தி, மூர்த்தி என்பவர் இங்கே இருக்கக்கூடிய மூல விக்கிரகம். இந்த மூல விக்கிரகத்தில் சிவலிங்கமாக காட்சியளிக்கின்றார். அவருக்கு பெயர் கங்கை வராக நதீஸ்வரர், கங்காதர பெருமான், காஞ்சிநாதர், இப்படி பல வகையான பெயர்கள் உண்டு. இந்த இறைவனை அகத்திய பெருமான் தன்னுடைய திருக்கரத்தினாலே பிரதிஷ்டை செய்துள்ளது மிக சிறப்பு. சித்தர்களுக்கெல்லாம் சித்தனாகவும் கும்பமுனி என்றும் பொதிகை முனி என்றும் அழைக்கப்படுகின்ற அகத்திய பெருமான் அவருடைய கரத்தினாலே பிரதிஷ்டை செய்யப்பட்ட சிவலிங்கம். இந்த சிவலிங்கத்திற்கு என்ன ஒரு சிறப்பு அப்படின்னா ஷோடச கலாலிங்கம், பூரண கலாலிங்கம் அப்படின்னு சொல்லுவாங்க. என்ன அப்படின்னாக்கா சிவலிங்கத்தினுடைய மேல் பானம் வந்து 16 பட்டைகள் கொண்டது. இப்போ லிங்கம்னாக்கா மேலே ரவுண்ட் ஷேப்பில் இருக்கும், அது மாதிரி இல்லாமல் 16 பட்டைகள் நிரம்பியதாக இருக்கும். அந்த 16 செல்வங்களை தரக்கூடியதாகவும் 16 திதிகளுக்குண்டான அதிபதியாகவும் இந்த சிவலிங்கத்தை இறைவன் பிரதிஷ்டை செய்திருக்கிறதுனால இந்த லிங்கத்திற்கு பூரண கலாலிங்கம் என்று சொல்வார். இது இங்கே இருக்கக்கூடிய மூர்த்தியினுடைய சிறப்பு. இவரை தரிசனம் செய்தால் நமக்கு 16 செல்வங்களும் கிடைக்கும். அடுத்து தலம். இந்த தலம் அகத்தியருடைய பாதம் பெற்ற, அவருடைய பாதம் பதித்த மண், அதனால் இந்த தலத்துக்கு மிக சிறப்பு. அடுத்து தீர்த்தம். இங்கே இருக்கக்கூடிய தீர்த்தம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா சங்கராபரணி நதி. இந்த சங்கராபரணி நதிக்கு ஒரு வரலாறு இருக்கு. இதுக்கு முன்னாடி வராக நதின்னு இதுக்கு பெயர். அகத்தியர் வந்து இந்த சிவலிங்கத்தை பிரதிஷ்டை செய்த உடனே அவருக்கு அபிஷேகத்துக்கு நல்ல ஜலம் வேணும் அப்படின்ட்டு பிரார்த்தனை பண்ணார். சுவாமி வந்து வராகர்கிட்ட இங்கே ஒரு நதியை உற்பத்தி பண்ண சொல்லி சொல்கிறார். இப்போ வராகர் வந்து ஒரு நதி உற்பத்தி பண்ணார், செஞ்சின்ற ஊரில் உற்பத்தி ஆகுது. செஞ்சியில் உற்பத்தி ஆகி பாண்டிச்சேரி கடற்கரையில் இந்த நதி கலக்குது. அதாவது மேற்கு திசையில் உற்பத்தி ஆகி கிழக்கு திசையில் வந்து இந்த நதி கலக்குது. திருக்காஞ்சின்ற க்ஷேத்திரத்து ஒட்டில் ஓடக்கூடிய அந்த நதி மட்டும் வடக்கு முகமாக திரும்பி மறுபடியும் கிழக்க சங்கமிக்குது கடலில்.
வடக்கு முகமாக பாயக்கூடியதுக்கு உத்திரவாகினின்னு பேர். காசியில் இருக்கக்கூடிய கங்கை தான் வடக்கு முகமாக பாயக்கூடிய தன்மை உள்ளது. அப்போ காசி கங்கையினுடைய சாநித்தியம் இங்கே இருக்கிறதுனால இங்கே இருக்கக்கூடிய அந்த வராக நதியாகப்பட்டது வடக்கு பக்கமாக பாயிருது. இந்த கங்கையினுடைய சாநித்தியம் இந்த தண்ணியில் இருக்கிறதுனால இதுக்கு சங்கராபரணி அப்படின்னு ஒரு சிறப்பு பேர் ஏற்படுது. சங்கராபரணா என்ன அர்த்தம்னா சங்கரன்னா சிவபெருமான், ஆபரம்னாக்க அவருடைய தலையிலே சூடிக்கொண்டிருக்கிறார். கங்கையை ஒரு ஆபரணமாக சிவபெருமான் சூடிக்கொண்டிருக்கிறதுனால இந்த நதிக்கு சங்கராபரணி அப்படின்னு பேர். அப்போ கங்கை தான் அதுக்கு அர்த்தம். இந்த கங்கையாக இந்த தீர்த்தம் இங்கே இருக்குது. அதனால் இந்த தீர்த்தம் வந்து காசியில் இருக்கக்கூடிய கங்கைக்கு சமமான தீர்த்தம். இது ஏன் காசிக்கு வீசம் அப்படின்னு பேர் வந்தது? காசிக்கு நிகரான தலம்னு பேர் வந்திருக்கலாம். காசிக்கு வீசம்னு ஏன் பேர் வந்தது அப்படின்னாக்கா சிவபெருமான் என்ன சொல்கிறாருன்னா, இந்த ஸ்தலபுராணத்தில் யாரெல்லாம் மாசி மகத்தன்று இங்கே வந்து நாங்கள் முன்னோர்களுக்கு உண்டான கர்மாக்களை செய்கிறீங்களோ, உங்கள் முன்னோர்கள் எந்த பாபங்கள் செய்திருந்தாலும் அவை அனைத்தையும் இறைவன் மன்னித்து அவங்க எல்லாரையும் சொர்க்கத்துக்கு நான் அழைச்சின்னு போகிறேன்னு சொல்லியிருக்காரு. அது இந்த ஸ்தலத்தினுடைய சிறப்பு. ஆகையினால் இந்த ஸ்தலம் முன்னோர்கள் சாபத்தை நீக்கக்கூடிய ஸ்தலம், முன்னோர்களை பித்ருலோகத்திலிருந்து சொர்க்கலோகத்திற்கு அழைத்து செல்லக்கூடிய ஸ்தலம், இங்கே காமாட்சி மீனாட்சி என இரண்டு அம்பிகளோடு கூடிய ஸ்தலம். காமாட்சி மீனாட்சி இருவரை நான் தரிசனம் பண்ணோம் அப்படின்னாக்கா நமக்கு தடைப்பட்ட சுப காரியங்கள் மிக சீக்கிரமாக நடக்கக்கூடிய அனுகிரகத்தை தருவார்கள். மேலும் இந்த கஷேத்திரத்தில் லக்ஷ்மி வராக பெருமான் இங்கே எழுந்தருளியிருக்கார். லக்ஷ்மி வராகர் பார்த்தீங்கன்னாக்கா வராக நதி உற்பத்தி ஆகிறதுக்கு மூல காரணமாக இருந்தவர். ஆக அவரையும் இங்கே ஹரியும் ஹரனும் சேர்ந்து தரிசிக்கக்கூடிய கஷேத்திரமாக விளங்குகிறது. முன்னாடி காலத்தில் நம்ம முன்னோர்கள் சொல்லுவாங்க, சிவன் கோயிலுக்கு போனால் அருள் கிடைக்கும், பெருமா கோயிலுக்கு போனால் பொருள் கிடைக்கும்னு சொல்லுவாங்க. அருள் கிடைத்தாதான் பொருள் கிடைக்கும். அதனால்தான் இந்த கோயிலுக்கு மேற்கு பக்கமாக வாசப்படுங்க, மேற்கு பக்கம் உள்ள நுழைந்து இறைவனை சிவபெருமான தரிசனம் பண்ணால் உங்களுக்கு அருள் கிடைக்கும். அப்படியே சுற்றி கிழக்கு பக்கம் போனீங்கன்னா லக்ஷ்மி வராக இருக்கார், அவங்ககிட்ட பொருள் கிடைக்கும். அருளையும் பொருளையும் அள்ளித்தரக்கூடிய க்ஷேத்திரமாக இந்த திருக்காஞ்சி விலகுகின்றது. இவ்வாறு பல வகை சிறப்பு உண்டான இந்த ஸ்தலத்தை வாழ்வில் ஒருமுனையானும் இங்கு வந்து தரிசனம் செய்து காசிக்கு சென்று இறைவனை தரிசித்ததை காட்டிலும் ஒரு மடங்கு கூடுதலான பலனை பெற்று எல்லாம் வல்ல கைலைநாதன் காஞ்சிநாதன் திருவர்களுக்கு பாத்திரமாகுமாறு கேட்டுக்கொள்கிறோம். இந்த வாய்ப்பினை ஏற்படுத்தி கொடுத்த உதயம் நாட்டியாளியா குழுவினருடைய இந்த பக்தியுடன் பரதம் நிகழ்ச்சிக்கு அனைவருக்கும் நான் மனமார்ந்த நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறேன். எல்லாரும் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்க, லைக் செய்து ஷேர் செய்யுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். கிட்ட தக்க தட்டி கிட்ட தக்க தட்டி கிட்ட
Tak, 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 tak